ಕಾರಣಂ ಭೂತಗಣಾತಿಶೇವಿತಂ ಕವಿತ್ತಜಂ ಭೂತಪರಕ್ಷಾರಭಕ್ಷಿತಂ ಉಮಾಸುತಂ ಶೋಕವಿನಾಶಕಾರಣಂ ನಮಾಮಿ ವಿಘ್ನೇಶ್ವರಪಾದಮಂಗಜಂ ವೇಲ್ ವೇಲ್ ಮುರುಘ வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சி நிறையா பேருக்கு அற்புதமாக ஃபோன் மூலமாகவும், அந்த நிகழ்ச்சியில் இங்கே கேட்கக்கூடிய கேள்விகள், அது மக்களுடைய கேள்வியாக இருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில்கள், நிறையா பேர் இதில் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. நிச்சயமாக எனக்கு லைன் கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டுருக்கோங்க, உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். சரி, ராசி பலன் இன்றைக்கி எனக்கு என்னோடய ராசி எப்படி இருக்குது சார், எனக்கு என்ன சுவாமியை வணங்குறது நல்லது, எந்த எண் எனக்கு உகந்ததாக இருக்குது, எந்த கலர் எனக்கு சாதகமாக இருக்குது, இது போன்ற அற்புதமான விஷயங்களும், குட்டி ஸ்டோரி, நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டோரிஸ் தான் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 தைரியத்தை கொடுக்குறதா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லுவேல் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இப்படியும் நிறையா பேர் நான் எந்த இடத்துக்கு போகும் பொழுதும் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது, விஎஸ்எம் ப்ரோக்ராம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா. அதே மாதிரி சாது யாத்திரை, இந்த சாது யாத்திரை 15-16 பிப்ரவரி நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, என்ரோல் பண்ணியிருக்கீங்க. மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது. மும்பையிலிருந்து சாந்தின்னு சொல்லக்கூடியவா. இதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை பௌர்ணமி மகேஸ்வர ஹோமம் பண்ணுறோம். இந்த மகேஸ்வர ஹோமம் அப்படிங்கிறது இந்த சாது யாத்திரை கூட சேர்ந்து நம்ம பண்ணுறோம். இந்த சாது யாத்திரை கூட சேர்ந்து இந்த மகேஸ்வர ஹோமம் பண்ணுறோம். அதனால் பௌர்ணமிக்கு எப்போவுமே சண்டி பாராயணத்துக்கு கொடுக்குறவா, அந்த பாராயணத்துக்கு நிறையா பேர் அதில் சேர்ந்து கொள்ளக்கூடியவா. இந்த மகேஸ்வர ஹோமத்தோடு சேர்ந்து இந்த வாட்டி நம்ம பண்ண போகிறோம். கூட சாது யாத்திரை, சாதுக்களுக்கு அன்னதானம். பாருங்கள், நம்ம சண்டி பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தோம், அதே மாதிரி விசேஷ ஹோமம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாட்டி சண்டி பாராயணம் ப்ளஸ் விசேஷ ஹோமம் ப்ளஸ் பார்த்துட்டேன்னா சாதுக்கள் யாத்திரை, இந்த மூன்றுமே கலந்துருக்கு. சார், இதை நேரிலையில் பார்க்க முடியுமா? தாராளமாக இதை நாங்கள் நேரலையாக கொண்டு வர போகிறோம். அதில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவ, உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்குவா. 7397394829 7358409425 ஆக நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமாக மாறும். அவர்களுக்கு அது பிரசாதமாக போகிறோம், நமக்கு அது வரப்பிரசாதமாக மாறும். இதுதான் உண்மை. சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எப்போவுமே சார் நீங்கள் சொல்கிறது இந்த சந்தனம் வச்சுக்கிறது உண்மையாகவே அற்புதமான பலன்கள் இருக்குது சார். இதை நிறைய பேர் சொல்லுங்கள் சார், நம்ம ஆன்மீக டிப்ஸில் சொன்னால் இன்னும் குழந்தைகள்லாம் சேர்ந்து வச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது சந்தனம் வச்சுக்கிறது பார்த்துட்டேன் அப்படின்னா எப்படி வச்சுக்கணும், இந்த மோதிர விரலில் சொல்லுவாங்க, இந்த மோதிர விரலில் சந்தனம் வைத்து கொள்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் மேலே குங்குமம், கோபி சந்தனம்னு சொல்லுவாங்க, நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கோபி சந்தனமாக வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் விபூதி வச்சுக்கிறது, சாயந்தர நேரத்தில் விபூதி குங்குமம் வச்சுக்கிறது விசேஷ பலன். காற்றால் வைக்கும் பொழுது நாராயணாயன மகன்றது சொல்கிறது, சாயந்தரம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம சிவாய அப்படின்னு சொல்கிறது, சிவாயன மகங்கிற மந்திரம் சொல்லிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம நெற்றியில் நம்ம விபூதி சந்தனம் வைக்கும் பொழுது இந்த சிம்பிள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டாலும் நம்மளுக்குள்ளே ஒரு பேர் ஆற்றல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நாமத்தின் மூலமாக வைக்கும்போது அது இருக்கக்கூடிய உயிர் சக்தி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சயின்டிஃபிக்காக பெரியவங்க சொன்ன அத்தனை காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திப்பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கறதாக இருந்துருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு இல்லையா, நீ நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 3/2/2022 ஸ்ரீபல வருஷம் தை மாதம் 21ஆம் திருநாள் வியாழக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் சதயம், 7:47 வரை பின்பு போரட்டாது. இன்றைய திதி த்வித்தியை, காலை 9:09 வரை பின்பு த்ருத்தியை, சந்திராஷ்டம நட்சத்திரம், புனர்பூசம் பூசம் கடகராசி நல்ல நேரம். காலை 10:30-11:30 வரை ராகுகாலம், மதியம் 1:30-3:00 வரை யமகண்டம், காலை 6:00-7:30 வரை. இன்றைக்கி வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம், அதாவது வியாழக்கிழமைனா குரு பகவானுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். குரு வழிபாடு கோடி புண்ணியத்தை தரும் அற்புதமான வழிபாடுன்னு சொல்ல முடியும். சதய நட்சத்திரம், நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமோகமான பலன்கள், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக, கெமிக்கல் சம்மந்தமான, சயின்டிஸ்ட் சம்மந்தமான பண்ணிட்டுருக்குவா. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா இராணுவத்துக்கான உண்டான அந்த கன்னு பீரங்கி இது போன்ற தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இதே ஒர்க் தான் சார் செய்கிறேன், ஆனால் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவா. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, துர்காம்பாளுக்கு 2 தீபம் ஏற்றுங்க, ராகு பகவான் கேது பகவானுக்கு 2 தீபம் ஏற்றி பாருங்கள், உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இன்றைக்கி பார்த்துட்டேன்னா அறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் இன்றைய தினம். என்றைக்குமே நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமும் ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டிங்கன்னா
அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய வெற்றிக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களுடைய திறமை பேச்சு, டயத்தை ஃபாலோ பண்ணுறது, அவர்கள் நேரத்தை கடைபிடிக்கிறது, அவர்களுடைய உன்னதமான ஒரு எதிர்நோக்கு பார்வை, இது அத்தனையும் அவர்களுக்கு பிரதான காரணமாக இருக்கும். அப்போது அவர்களுடைய நினைவு, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய ஜெயந்தி, அவர்களுடைய அந்த நாட்களில் அவர்களை பற்றி சிந்தனைக்கும் பொழுது அவர்களை மட்டும் கிடையாது, அவர்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்தது, அவங்ககிட்ட இருந்த நல்ல விஷயங்கள், எல்லா மனிதர்கிட்டையும் நல்லது கெட்டது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் பாருங்கள், அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி சதய நட்சத்திரம் சொன்ன நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, தீராத ஒரு சிந்தனைகளில் எல்லா விஷயங்களையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மனதில் இருக்கக்கூடிய யோசனைகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய பெரிய பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள், எண்ணிய காரியங்கள் கச்சிதமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் இறைவனுடைய கருணையில் ஏதோ ஒரு வகையில் பணவரங்கள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதே உங்கள் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, யதார்த்தமாக நம்ம பேசுகிறோம், 2 பகை வந்துடுறது. என்னப்பா அது, சந்திராஷ்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் ஏன் இப்படி பகை வருது, ஏன் இப்படி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் போட்டு கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலையே படாதீங்க, நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக எல்லா காரியத்தையும் டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியில் செல்லும்பொழுது ஆர்சி புக்கு, லைசன்ஸு, ஹெல்மெட் போடுறது, கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டில் போகும்போது அந்த வெளிநாட்டில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நிறையா இருந்துருக்கு. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு சிங்கப்பூருக்கு போகிறார், அங்கே போன உடனே என்ன பண்ணுறாரு, எப்பவும் போல் போகிறார், ஒரு பொருளை வாங்குற டப்புன்னு அங்கேயே போடுறா, அப்படி போடக்கூடாது, அங்கே கூட வந்தவா எடுத்து அதை வந்து டஸ்ட்பினில் வந்து போடுறான். அப்படி போடும்பொழுது நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கம் என்ன இருந்துன்னு, அதேவே நம்ம இதில் என்ன கடைபிடிக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் சில காரியங்கள் உங்களுக்கு யதார்த்த பாதகமாக இருந்துருக்கும். கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து யோசித்து செய்வேன், காரணத்தோடு தான் எல்லா விஷயங்களும் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோண்டி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவேல், சிரிப்பேல், அது மற்றவாளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் அப்படியே உள்ளே வச்சுருப்பேன், வெளியில் சொல்ல மாட்டீங்க. பண வரவுகள் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் செலவாகும். என்ன சார் அது, வருது செலவாகுது, வருது செலவாகுது, இப்படி ஒரு பலவிதமான யோசனைகள் இருக்குது. என்ன பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமாக செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், சில யோசனைகள்லாம் கைகூடி வரும், திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். ஆனாலும் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா எந்த முடிவும் எடுக்க முடியாது. சிலது மனசில் வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழித்து இதை பேசிக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். புனர்பூசம், பூச நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆயுள நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திடீர் முடிவுகள் எப்பவுமே உங்களுக்கு சில நேரம் சாதகத்தை கொடுக்கும், சில நேரம் யதார்த்த பாதகத்தை கொடுக்கும். தங்கம், வெள்ளி, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். நம்ம எங்கேயாவது மறந்து வச்சுட்டு மற்றவா இதை எடுத்திருப்பாளோ, ஒருவேளை காணாமல் போயிடுத்து எங்கே போயிருக்கும் அப்படிங்கிற குழப்பம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருந்து மற்ற வேலையை கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, பயத்தை போக்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. முயற்சிகளுக்கு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள், அவங்க வீட்டு விசேஷங்கள், எதிர்காலத்தில் இது வைக்க போகிறோம் அதை வைக்க போகிறோம் அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது, சார் நம்ம மேலே குடும்பமே ஒரு பெரிய பட்டுதல் வச்சுருக்கா, பெரிய அன்பு வச்சுருக்காங்க, ஒரு சந்தோஷம் கூடி வரும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ், டீச்சராக இருந்துருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துருக்கோம், ஸ்கூலில் பார்த்துட்டீங்கன்னா அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அனுகூல்யமும் வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய ஒர்க் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். எதிரிகள் உங்கள்கிட்ட இத்தனை நாள் பேசாத இருந்தவா திருப்பி நண்பராகி பேசக்கூடியதும்போது, பா பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு முடிஞ்சது, இவாகிட்ட எவ்வளோ மன சங்கடப்பட்டோம் தப்பு இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு.
கன்னிராசி அன்பர்களே, பெரிய முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வேலைவாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு தொழிலையும் பார்த்தலாம் மற்றவா சொல்லுவா, அதை நம்ம எடுத்து பண்ணுவோம், கரெக்டு தான். இருப்பினும் ஒன்றுக்கு 100 முறை சரியாக தவறா அப்படிங்கிறது யோசித்து செய்கிறது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே எல்லா இடங்கள்லையும் அன்னோன்யமாக பழகிறது, மனசை விட்டு பேசுகிறது நல்லது தான். மற்றவா இல்லாத போது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு நம்ம தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம், ஏதோ ஒரு ரூபத்தில் தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள். எல்லோரும் யதார்த்தமாக சொல்லுவாங்கள்ல, செவத்துக்கு கூட காது இருக்குது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி யதார்த்தமாக பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, யூடியூபராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கன்னிராசி அன்பர்கள் புதிய தொழில் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும்னு எப்போவுமே நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மளிகை கடை நடத்தின்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க, ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டோம்னா பாத்திர கடை சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக வீட்டுக்கு தேவையான கட்டிட பொருட்கள் வச்சுருக்கிறவளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு எப்போவுமே நமக்கு நிறையா பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வாட்டி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்ட்லேயே இன்னும் கொஞ்சம் சுருங்கிகிட்டே வர்றது, இன்னும் நம்ம பெரிய அளவுக்கு பண்ணணும், நம்ம கம்பெனியை பெருசாக்கணும். ஏன் நம்ம கூட இருக்கிறவா சொந்த பந்தத்தில் இருக்கிறவா பெரிய உதவிகள் பண்ணுறதுல முந்தியெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கலை, பல்விதமான யோசனைகள் பண்ணி அதற்கு ஒரு புதுமையான விஷயத்தை கண்டுபிடிச்சு அதற்குண்டான ஆட்களை சேர்த்து அதுக்கப்புறம் தொழில் பண்ணுவீங்க, நிச்சயம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 2 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, உயர்ந்த சினை எதுலேயும் பார்த்துட்டேன்னா நம்ம வந்து ஜெயிச்சு வரணுங்கிற எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயம் அந்த ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, நிறையா மீட்டிங், நிறையா நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும், பதவியில் இருந்துட்டு இருக்கிறவா மேலும் பார்த்துட்டேன்னா நம்மக்கிட்ட கொடுத்த ஒர்க்கை கச்சிதமாக எடுத்து பண்ணி பெயர் புகழ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அது உங்களுக்கு அனுகூல்யத்தை பறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய பெயர் சொல்லும்பொழுது நீங்கள் செய்த வேலைகள் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியணும், அந்த மாதிரி எல்லா காரியத்தையும் எடுத்து நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக இருக்கும்போது பிஸ்னஸில் ஆண்டர்பிரினராக இருந்து இன்னும் ஜெயிக்கணும் எல்லோரும் என்ன கிண்டல் கேள்வி பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா, உங்கள் முன்னாடி ஜெயித்து காமிக்கிறேங்கிற வைராகியத்தை மனசில் வைப்பீங்க, அந்த ஜெயித்து காமிக்க முடியும், வெற்றியும் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் பார்த்துட்டேன் அப்படின்னா 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாத உழைப்பை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் மற்ற என்ன சொன்னான்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணிய காரியங்கள் லாபங்களை கொடுக்கும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். யதார்த்தமாக பேசுவேல், யதார்த்தமாக சிரிப்பேல், அதை விஷயத்தை வந்து மனசில் வச்சுட்டு அதை மறந்து திருப்பி பேசி அந்த மனசில் இருக்கக்கூடிய காயங்கள் பாரங்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் மனசு ஒரு பெரிய ஃப்ரீயாக மாறிடும். அந்த மாதிரி இந்த நேரத்தில் காலை தின நேரத்தில் கொஞ்சம் சங்கடங்களும் மத்தியான நேரத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மனோபாவங்களும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக மனசில் யோசிச்சுட்டு இருந்துருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் ஈஸியாக முடியும் சாயந்தர வேலைகளில். அதுமாதிரி வேலைவாய்ப்பு தேடுறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயம் வெற்றிகாரியம் கூடி வரும். பெற்ற தாய் தந்தையர்களை கூட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெறுமனே கவனிக்காமல் அவகிட்ட பேசணும், அவள் மனசை விட்டு பேசும்போது அவங்ககிட்ட ரெண்டு வார்த்தை வரும், அந்த மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் அவங்களுக்கும் குறையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் பார்த்துட்டேன்னா 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். திருமண காரியங்கள், கைகூடு, நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். வேலைவாய்ப்பு இடம் மாற்றம் நினச்சிட்டு இருக்கோம், இந்த இடத்துல நம்மளுடைய தொழில் ஸ்தாபனம் வச்சுட்டு இருக்கோம், இது பத்தாது, ஓனர் மூலமாக வர பிரச்சனைகள், இந்த இடத்த மாற்றணும், சொந்த இடமாக மாற்றணும், இப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். எது நடக்காது அப்படின்னு நினச்சிருந்தாலும் அது வந்து நல்ல காரியமாக நடக்கும்போது மனசில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரும். நம்மளை யாரும் புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட்ட காலங்கள் போய் இப்போ எல்லோரும் புரிஞ்சுக்கிறா, மதிப்பு கொடுக்குறா, மரியாதை கொடுக்குறாங்கிற ஒரு ஆனந்தம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பரிகாரங்கள் காரியங்களுக்காகவும் பிராயத்த காரியங்களுக்காகவும் நிறையா கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டானதாக இருந்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவா, கிளினிக் வச்சுருக்கிறவங்க, அதே போன்ற அட்வொகேட்டாக இருந்துருக்கோம், ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிற வாளுக்கு நிச்சயம் வெற்றியாகும். எதிர்காலத்தில் வரக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ரொம்ப உட்கார்ந்து அழகாக படிப்பீங்க, அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு.
கும்பராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். பாப்பா இப்போ தான் உடம்பு முடியாமல் போச்சு, இப்போ சரியாயிடுது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரெக்டிஃபை ஆகி மேலே வந்துட்டு இருப்பேன். யதார்த்தமான பயம், இது செஞ்சால் பயம், அதை செஞ்சால் பயம், செய்யலாமா வேண்டாமா, அதை சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதா, இப்படி யோசனை, இப்படியெல்லாம் உங்களுக்கு யோசனை இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ இருந்துட்டுருக்கு. மற்ற வாட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறதுல அப்படி கிடையாது. இறைவன்கிட்ட நிறையா உங்களுடைய யதார்த்த பேச்சு, அதாவட்ட அவட்ட மனசில் இருக்கிறதுலாம் போடுவேல் சாயந்தரம் விட கிடைக்கும். அந்த மாதிரி இருந்துன்றது போய் நிறையா குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்களை தீர்த்துக்கிறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். வீட்டில் நம்ம உடம்பெல்லாம் நிறைய பேருக்கு முடியாமல் இருந்து இப்போ பரவாயில்ல, ஒரு சின்ன ஹோமம் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய யோசிப்பீங்க. இப்படி அடிக்கடி சில சத்காரியங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு. அமோக பலன்கள் தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. விரயங்கள் நிறையா இருந்துருக்கும். நிறைய நபர்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க யதார்த்தமாக பேசும்போது உங்களை சொட்டிச்சு பேசுகிற, அதாவது உங்களை குறிப்பிட்டு பேசுகிறான்னு நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்க வேண்டாம். எல்லா வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளில் காற்றில் கறந்து போகக்கூடிய வார்த்தைகள். எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க வேண்டாமோ அதை எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் எடுத்துட்டாலும் எடுத்துக்கலைன்னா அது காற்றில் கரைஞ்சு போகிறது தான். அதனால் அதை பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சாதாரணமாக விடுங்க, நிச்சயம் காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். வயிறு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கால் வலி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு மருத்துவம் பார்த்து தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்களில் நம்ம மருத்துவத்துக்கு போகாமல் நம்மளே ட்ரீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நல்லது தான், அது யதார்த்தமாக இருந்தால் நல்லது. ஆனால் ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயத்தை அவங்க மருத்துவர்கிட்ட போய் ஹீல் பண்ணிக்கிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணுறோம். ஒரு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் சார், நான் யார்ட்டையும் சொல்லலாம், மனசில் வச்சுட்டுருக்கேன், ஆனால் இந்த காரியம் முடிஞ்சது எனக்கு நிறையா பணம் வரும், இந்த காரியம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப சௌக்கியமாக இருப்பேன். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், ஒரு காரியத்தை மனசில் நினைத்து கொண்டு, அது திருமணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் நீங்கள் மனசில் நினைத்து கொண்டு அந்த காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் மிகப்பெரிய 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 பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான பரிகாரத்தை இதோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிக பிராயசத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த நிகழ்ச்சியும் சொல்லாத ஒரு அற்புதமான பிரத்யேகமான நிகழ்ச்சி. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். வீட்டில் வந்து ஒரு கோலம் போட்டுக்கோங்க. அந்த கோலம் போட்டுண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா மேலே வந்து ஒரு சிகப்பு பட்டு துணி அல்லது மஞ்சள் பட்டு துணி, அந்த சிகப்பு பட்டு துணி இல்லை மஞ்சள் பட்டு துணியை ஒரு பலகையில் வச்சு இல்லை ஒரு தாம்பாளத்தில் வச்சு அது மேலே வைக்கணும். அதன் மேலே வைத்து கொண்டு அதற்கு மேலே பார்த்துட்டேன்னா ஒரு வெத்தலை பாக்கு தேங்காய், அந்த தேங்காய் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா முழுசாக நீங்கள் ஐயப்ப சுவாமிக்கு கோயிலுக்கு போகும்போது பார்த்துட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துருப்பேன், அந்த குடுமையோடு சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்துருப்பாள் அந்த மாதிரி ஒரு தேங்காய் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் அந்த இடத்துல பிடிச்சி பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் வச்சு ரெண்டு அருகம்புள்ள வச்சுருங்கோ. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தர்பை அந்த இடத்துல போட்டுடணும். நீங்கள் அந்த தேங்காவை தொட்டு நல்லா மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பிள்ளையார்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி, தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் வெற்றி ஆகணும் சொல்லி வேண்டிக்கோங்க. இப்படி நல்லா பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த காரியம் வெற்றி ஆகும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த காரியம் வெற்றியாக, இதெல்லாம் நான் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன், சின்ன சின்ன விஷயங்கள். ஒருத்தர் வீடு தேடின்னு இருப்பா, வீடு கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருப்பா, அதே சமயத்தில் எனக்கு சொந்த வீடு வாங்கணும், கமர்ஷியலாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. இந்த மாதிரி காரியத்துக்காக நான் சொல்கிறேன். அப்படி அந்த காரியம் வெற்றி கொண்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காவை எடுத்து செதர் தேங்காவை போட்டணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தர்பை எடுத்து செடிக்கு போட்டணும். அந்த மஞ்சளை அழகாக நம்ம என்ன பண்ணோம், கரைச்சி நம்ம முகங்களில் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த வஸ்திரம் வந்து கோயிலில் சுவாமிக்கு நம்ம வந்து உடுத்துறதுக்கு கொடுத்துடலாம். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சார் தேங்காவை மாற்ற நான் சொல்கிறது ஒரு 10-15 நாளில் நடக்கிறது, 20-25 நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை நீங்கள் செய்து பார்த்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். டெய்லி அந்த தேங்காவை தொட்டு பூஜை பண்ணமா சார், எஸ் தேங்காவை தொட்டு பூஜை பண்ணால் டெய்லி தீபாவளி காமிக்கணும். கோலத்தை அழித்து திருப்பி கோலம் போடலாமா, அது உங்கள் இஷ்டம், தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் மண்டலம் விட்டு இதை நீங்கள் டெய்லி செய்து கொள்வது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன பரிகாரங்கள் ரொம்ப அற்புதமாக மனதில் நினைக்கக்கூடிய காரியத்தை ரொம்ப அழகாக முடிக்கக்கூடிய அற்புதமான பரிகார முறைகளை இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்தேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் பிரம்மாண்டத்தை அனுபவிக்க முடியும். விஎஸ்எம் ப்ரோக்ராம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திரம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அந்த கஷ்டங்கள் போக, நல்ல காரியங்கள் நிகழ, யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாளோ அவள் முன்னாடி நம்ம ஜெயித்து நிற்கிறதுக்கு உண்டான அற்புதமான வகுப்பு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் லெக்சர், இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829. அதே மாதிரி சாது யாத்திரை, பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அற்புதமான சாது யாத்திரை பௌர்ணமி அன்று
பதினைந்து பதினாறு சண்டி மகா பாராயணத்துடன் சாதுக்களுக்கு அன்னதானம். இந்த சாதுக்களுக்கு அன்னதானம் எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய சத்காரியங்கள் நம்ம மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சாதுக்களுக்கு நாம் செய்யக்கூடிய அற்புதமான தானம் இறைவனுக்கே செய்த அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவா, நான் எடுத்த காரியத்தை இன்னும் நானும் சேர்ந்துக்கிறேன் சார், நானும் இதை சேர்ந்து பண்ணுறேன் சார், நானும் சேர்ந்து பண்ணுறேன்னு எக்கச்சக்கமான பேர் இதில் கை கொடுத்துருக்காங்க. நீங்களும் சேரணும்னு நினைக்கிறவா 7358409425. நல்லது செய்கிறதுக்கு கசக்கிறதா என்ன இல்லை, இந்த காரியத்தை செய்வோம் நிச்சயம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக பொருத்தம், நியூமராலஜி, வைதிக வாஸ்து, நல்ல நாள் குறித்து கொடுக்கறது போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்க. அதில் நீங்களும் அவர்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த எண்ணுக்கு சேம் அதே எண்ணுக்கே தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம் சாது யாத்திரையில். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி, நமஸ்காரங்கள்.